அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது காவல் கோட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 62, தாது பஞ்சத்திற்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது எதை பற்றினது அப்படின்னு சொன்னால், தாது பஞ்சத்துக்கு முன்னால் நடந்த காலம். முத முத போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொண்டு வர்றாங்க மதுரையில், அதை பற்றின அத்தியாயம் தான் இது. நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்து இப்போ மதுரை அரண்மனையில் அதிகாரம் குடியேறிச்சு. நல்லா பாழடைஞ்சு கிடந்த அறைகள் எல்லாத்தையும் தூய்மையாக்குனாங்க. புறாக்கள் வௌவால்கள் எல்லாத்தையும் விரட்டினாங்க. இருட்டாக இருக்கிற அறைகள் எல்லாத்துலேயும் ஒளி வந்துச்சு. அதிகாரத்தோட குரல் அரண்மனை சாளரங்கள் வழியாக மதுரை முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இத்தாலிய கட்டிட கலைஞனோட வரைபடத்தில் இஸ்லாமிய கலை கூறுகளும் ஐரோப்பிய கலை அம்சமும் நிரம்பிய அழகு பொக்கிஷம், அப்படி ஒரு அரண்மனையை தான் திருமலை நாயக்கர் வந்து கட்டியிருந்தார் மதுரையில். ரொம்ப பிரம்மாண்டமாக, கம்பீரமாக, நூற்றுக்கணக்கான தூண்கள், இரும்பும் மரமும் இல்லாத இந்த பிரம்மாண்டமான அரண்மனையில் வந்து குவி மாடங்கள் எல்லாத்தையும் இந்த தூண்கள் தான் அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நுட்பமான சுதை வேலைப்பாடு, சிற்பம், ஓவியம், அரண்மனை வந்து அவ்வளவு பேரழகோட பேரழகை வந்து அழகாத்துக்கிட்டே இருந்துச்சான். இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்துட்டாங்கல்ல, காட்சிகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. விஜயநகரத்திலிருந்து வந்தவங்க கட்டின அரண்மனையில் இருந்துக்கிட்டு இப்போ இங்கிலாந்துலேருந்து வந்தவங்க ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. நாயக்க அரசனோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கோலோச்சிய சொர்க்க விலாசம், சொர்க்க விலாசம், ரங்க விலாசம் அப்படின்னு ரெண்டு அரண்மனை அந்த காலத்தில். சொர்க்க விலாசம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற திருமலை நாயக்கர் மஹால். அந்த சொர்க்க விலாசத்தில் இப்போ மதுரை கலெக்டர் உட்கார்ந்துருந்தார். அந்த அரண்மனை முழுக்க கலெக்டர் அலுவலக சிப்பந்திகளோட நாற்காலிகள் தான் இருந்துச்சு. ரொம்ப அபூர்வமான கலை வேலைப்பாடுகள் இருக்கிற ஒரு நாடக சாலையில் இப்போ வந்து உரிமையியல், குற்றவியல் நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் முதன்மை சர்தார் அமீன் நீதிமன்றம், இது எல்லாமே இருந்துச்சு. ஏற்கனவே இருக்கிற கட்டட அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற அலுவலக அமைப்பை வந்து பொருத்தி அரண்மனையை செயல்பட வச்சாங்க. கலெக்டர் அலுவலகம், நீதிமன்றம், சிறைச்சாலை, இது எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் காவல் நிலையம், வரி வசூல், இதுக்காக என்ன பண்ணாங்க, பிளாக்பர்ன் விளக்கு தூணுக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு கட்டடத்தை கட்டினாங்க. பிரிட்டிஷ் அரசோட இந்த புதிய அமைப்புகள் வந்து ஆரம்பத்தில் மக்களுக்கு புரியவே இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாக ஆரம்பிச்சிருக்கு. சிறைச்சாலைக்குள்ளே கொஞ்சம் பேரை அனுப்புறது அப்படிங்கிறது அந்த இடம் சிறைச்சாலை தான் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் தேவையாக இருந்துச்சு. அந்த புறம் எப்படி சிறைச்சாலை ஆகும் அப்படின்லாம் இப்படி இவங்க எல்லோரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேள்விக்கான பதில் வந்து இதுக்கு முன்னால் உள்ளே இருந்தவங்களுக்கும் இப்போ உள்ளே வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. ஆட்சியாளர்களோட செயல்பாடு அதிகம் ஆக ஆக சிறைச்சாலையோட பரப்பளவு வந்து குறுகிக்கிட்டே இருந்துச்சு. அமைதியும் ஒழுங்கும் அவங்கவுங்க கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஆட்சியாளர்கள் வந்து அதுக்கான முறையில் வந்து சட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. புதிய சட்டங்களோட அடிப்படையில் ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்காக நவீன போலீஸ் முறையை வந்து உருவாக்கணும், வலுப்படுத்தணும், அதுக்கு முன்னால் நீதிமன்ற அமைப்புகள் வந்து பலமாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் 4 இடத்துல மாவட்ட முன்சிப் நீதிமன்றங்கள் அதை உருவாக்குனாங்க. மதுரை நகரில் வந்து அரண்மனைக்குள்ளே ஒன்று, திண்டுக்கல்லில், மானாமதுரையில், பரமக்குடியிலேயே வச்சாங்க. மதுரை, திருமங்கலம், மேலூர் தாலுக்காக்கள் மதுரை முன்சிப்போட அதிகார எல்லைக்குள்ளே வரும். அதே மாதிரி திண்டுக்கல், பெரியகுளம், பழனி தாலுக்காக்கள் வந்து திண்டுக்கல் முன்சிப்புக்குள்ளே, சிவகங்கை ஜமீன்தாரி வந்து மானாமதுரை முன்சிப்புக்குள்ளே வந்துடும், ராமநாதபுரம் ஜமீன்தாரி வந்து பரமக்குடி முன்சிப்புக்குள்ளே அடங்கிக்கிறோம். முன்சிப் நீதிமன்றத்தோட நீதிபதியாக செயல்பட்ட ஐரோப்பியர்களுக்கு சம்பளம் வந்து 200 ரூபா, குமாஸ்தாக்களுக்கு 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க, பியூன்களுக்கு 5 ரூபா. முன்சிப் நீதிமன்றத்தில் எல்லாரும் ஆஜராகி வாதாடலாம், அதுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் கொடுத்தாங்க. இந்த நீதிமன்ற அமைப்புகளெல்லாம் உருவாக்கி நடைமுறைக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம்தான் போலீஸ் அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. மாவட்டத்துக்கு ஒரு ஆங்கிலேய அதிகாரியை வந்து சூப்பரண்டாக நியமித்தாங்க. அவருக்கு அடுத்தபடியாக டெபுட்டி சூப்பரண்டாக ஒரு ஆங்கிலேய அதிகாரியை நியமித்தாங்க. இவங்களுக்கு கீழே சில போலீஸ் ஸ்டேஷன்கள்லாம் இருக்கும், அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் 8. இந்த முறையில் மதுரையோட முதல் போலீஸ் அமைப்பை உருவாக்குனாங்க. ஹெச் வில்சன் அப்படிங்கிறவர் சூப்பரிண்டாக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் எல்ஆர் பிரெவ்ஸ், அவர் வந்து டெபுட்டி சூப்பரிண்ட்.
இவங்க ரெண்டு பேரையும் நியமித்ததுக்கப்புறம் ஓம்பர்ட் அப்படிங்கிறவர் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தார். இவங்க எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள். இவங்களுக்கு கீழே வந்து மதுரை நகரத்தில் முத வச்ச அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து யார் யார் வேலைக்கு இருந்தாங்க அப்படின்னா ஒரு 13 பேர் வேலைக்கு இருந்தாங்க. கோபாலையர், வீராசாமி நாயுடு, சேஷகிரி ராவ், கிருஷ்ணசாமி முதலி, விட்டல் ராவ், பெருமாள் நாயுடு, ராமாராவ், சுப்பிரமணிய ஐயர், பரமசிவ முதலி, சொக்கலிங்கம் பிள்ளை, ராமசாமி ஐயங்கார், சாமி ஐயர், மணி ஐயர், இப்படி 13 பேர். ஆரம்பத்தில் மக்கள் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல மாட்டாங்க, கச்சேரி. கச்சேரினா போலீஸ் ஸ்டேஷன், நகரோட மொதல் கச்சேரி. எங்கன்னா கீழமாசி வீதியில் பிளாக்பர்னோட விளக்கு தூணுக்கு 100 கஜ தூரம் வடக்கு தள்ளி கட்டி முடித்தாங்க. ஒரு பகுதி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஒரு பகுதி கொத்தவால் சாவடிக்கு அப்படின்னு அந்த கட்டடத்தை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. மதுரைக்கு வந்து ஆங்கிலேயர்கள் கட்டின மொதல் கட்டடம் வந்து அதுதான். அந்த ஐரோப்பிய பாணி கட்டடத்தில் இருந்த கவர்ச்சி வந்து செல்வந்தர்களை இருத்துக்கிட்டே இருந்துச்சு. இரும்பு ராடர்களை போட்டு நிறைய ஜன்னல்கள் வச்சு நல்ல காத்தோட்டமாக கட்டி வச்சுருந்த அந்த கட்டடத்தை வந்து மக்கள் வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பசுமலையில் அமெரிக்க மிஷினரிமார்கள் கட்டியிருக்கிற பள்ளி கட்டடத்தை மாதிரியே வேலைப்பாடுகள் இருக்குது, ஆனால் என்ன அளவில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க. நகரத்துக்குள்ளே வியாபாரத்துக்காக கொண்டு வரப்படுற எல்லா பொருள்களுக்கும் வரி வசூல் பண்ணுறது, இதர வரிகளை வசூல் பண்ணுறது, நகர நிர்வாகத்தை தினசரி கவனிக்கிறது, அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் பகுதிகளை வந்து கூட்டி பெருக்கிறது, தெரு விளக்குகளை வந்து தினமும் எண்ணெய் ஊற்றி ஏற்றி வைக்கிறது, அதிகாலையில் போய் அணைக்கிறது அப்படின்னு கொத்தவால் சாவடியில் வேலை மும்முரமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த கச்சேரி போலீஸுக்கு தான் என்ன வேலைன்னு யாருக்குமே தெரியல. வர்றவங்க போகிறவங்க எல்லாம் அவங்கள பார்த்து உங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்களுக்கான வேலை என்ன அப்படின்னு இனிமே தான் முழுசாக தெரிய வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆலோசனை. சில பேர் அது வித்தியாசமான வேலை அப்படின்னு பேசுனாங்க, சில பேர் அது கேலிக்குரிய வேலை அப்படின்னு பேசுனாங்க. போலீஸ் வேலை என்னதான் இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு புரியவே இல்லை. வரி வாங்குறவங்களுக்கு பாதுகாப்பாக பாடிகாப்பாக போகிறது தான்ப்பா இவங்க வேலை. ஐயரும் நாயக்கரும் பிள்ளை மாதிரி எப்படி பாடிகாப்பு வேலை செய்ய முடியும், இவங்க ஏன் செய்கிறோம்னு ஒத்துக்கிட்டாங்க. யோசிக்காமல் பேசாதீங்கப்பா, எத்தனை பெரிய சம்சாரி குடும்ப கோபால் ஐயரோடது, அவர் போய் பாடிகாப்பு வேலைக்கு போவாரா? இதில் வேறு என்னமோ சூழ்ச்சி இருக்குப்பா. ஆ, வேறு என்னமோனா அது என்ன சொல்லு. அதுதானே தெரியல, அவங்கள கேட்டாலும் ஒன்றும் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷு படித்த கோபால் ஐயரையும் வீராசாமி நாயுடுவையும் தான் பெரிய அதிகாரியாக போட்டிருக்கானா, அப்படின்னா விசயமான வேலையாக தான் இருக்கும். இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒன்றா பேசிக்கிட்டே இருந்தாங்க. பஞ்சக்கச்சம் அங்கவஸ்திரம் போட்டு தலையில் ஒரு தலப்பாக கட்டிக்கிட்டு தினமும் போலீஸார் கச்சேரிக்கு வர்றதும் போகிறது மாதிரி இருந்தாங்க. ஒரு வேலை இல்லை. ஒரு நாள் அரண்மனையில் இருக்கிற அலுவலகத்துக்கு வர சொல்லி எஸ்பி வில்சன் சொல்லியிருந்ததுனால போலீஸார் அத்தனை பேரும் எஸ்பியோட அலுவலகத்துக்கு வந்தாங்க. டிஎஸ்பி பிரவுஸ் வந்து ஒரு வடிவமைக்கப்பட்ட ஆடை ஒன்று எடுத்து காமிச்சு, இதுதான் நீங்கள் தினமும் போட்டு வர வேண்டிய யூனிஃபார்ம் அப்படின்னாரு. பாதி பேருக்கு புரியவே இல்லை, முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மீதி பேர் அதை உத்து பார்த்துட்டு அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்க. கோபால் ஐயருக்குன்னா அவர் அப்படி திடுக்கிட்டு போயிட்டார். அவர் பஞ்சக்கச்சம் தவிர வேறு எதையும் கட்டாதவர். ரெண்டு ஓட்டை மாதிரி தச்சு வச்சுருந்த ஒரு ஆடையை முட்டிக்கு மேலே வரைக்கும் கொண்டு வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டு வர வேணும் அப்படிங்கிறத அவரால் நினச்சி கூட பார்க்க முடியல. பிரவுஸ் வந்து யூனிஃபார்ம்னா என்ன, அது ஏன் தேவை அப்படின்னு விளக்கிக்கிட்டே இருந்தார். மறுநாள்லேருந்து போலீஸார் குடியிருந்த தெருக்கள் எல்லாம் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக இந்த செய்தி பரவுச்சு. போலீஸ்காரவங்களை பார்க்குறதுக்காக இப்போ நிறையா பேர் ஓடி வர்றாங்க. நாலா பக்கமும் கீழும் மேலுமாக பார்க்குற ஒரு வினோத பொருளாக போலீஸ்காரவங்க மாறி போயிட்டாங்க. தெருக்களில் பார்க்க முடியாத சின்ன பசங்கள்லாம் கச்சேரிக்கே ஓடி வந்து இந்த போலீஸ்காரவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு போனாங்க. நாயக்கரோட கால் கவிட்டு ரெண்டு ஓட்ட ஓட்ட துணிக்குள்ளே மாட்டிக்கிறச்சிடுவோய் அப்படின்னு சின்ன பசங்கள்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு தெரு தெருவாக ஓடினாங்க. கோபால ஐயர் கொஞ்ச நாள் கச்சேரி பக்கமே வரல. மற்ற போலீஸ்காரவங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு கச்சேரிக்கு வர்றாங்களா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நான் கச்சேரிக்கு போவேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அன்னைக்கு ஏழுகடல் அக்ரஹாரத்திலிருந்து கீழமாசி வீதி வரைக்கும் அம்மன் வீதி உலா மாதிரி ஒரு கூட்டம். ஐயர் வந்து எதையும் சட்டை செய்யாமல் வீராப்பாக நெஞ்சு நிமித்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். மாசி வீதியில் திரும்பினதும் அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டார். என்ன ஓய், எப்படி இதை போட்டீரு?
நீர் விட்டத்தில் தொங்கிக்கிட்டு ஆத்துக்காரிய ரெண்டு ஓட்டக்குள்ளேயும் கால் ரெண்டையும் விட்டு மாட்டு அப்படின்னு சொல்லி மாட்டு நீரோ அப்படின்னு கேட்டார். பக்கத்தில் இருந்த எல்லாருக்கும் சிரிப்பு அடக்க முடியல. ஐயருக்கு வந்து அப்படி திடுதிடுன்னு கச்சேரியை நோக்கி ஓடணும் போல இருந்துச்சு. ஆனால் அப்படியே அடக்கிக்கிட்டே ஒவ்வொரு எட்டாக எடுத்து வச்சு நிதானமாக நடந்து போனார். உள்ளே வந்தா பிறவி பெருங்கடல் நீந்துறது மாதிரி நீந்தி வந்தீரோ சாமி அப்படின்னு குத்தலாக கேட்டார் ராமாராவ். மூணு நாள் கழித்து நீந்துனா இப்படித்தான் தனியாக மாட்டிக்கிடுவீர் அப்படின்னாரு வீராசாமி நாயுடு. உள்ளேயே எல்லாரும் சிரித்தாங்க. ஆனால் அந்த சிரிப்பு வந்து அவமானத்தையும் சோகத்தையும் மறைக்கிறதுக்காக அவங்களா வரவழைச்சிக்கிட்ட ஒரு வம்பான சிரிப்பு. இதுக்கு இடையில் வேளாச்சேரி மருத கோணார் எழுதுன கச்சேரி கும்மி அப்படின்னு ஒரு பாட்டு, அது காட்டு தீ முழுக்க எங்கே பார்த்தாலும் பரவுது. புதுமண்டவ சாவடி தெப்பக்குளம் அப்படின்னு மக்கள் வந்து அதை பாடிக்கிட்டே கிடக்கிறாங்க. கார்த்திகைக்கு முருகன் மேலே பாடிக்கிட்டு போகிற வழிநடை கும்மி மாதிரி கச்சேரி கும்மி அப்படின்னு ஒன்று மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருச்சு. எல்லாம் ரசித்து ரசித்து பாடுறாங்க. கச்சேரி போலீஸ் இந்த பாட்டை கேட்டாலே காத தூரம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கச்சேரி கும்மி என்ன அப்படின்னா, வெள்ளைக்காரன் கொடுத்த சட்டையை வேடிக்கையாக நின்று பாருங்கடி, உள்ள காலில் பாதியை காண உதச்சி நடக்கிறத பாருங்கடி, ஆட்டக்காரி ரவிக்க போல அரக்கை தான் இருக்குது, ஓட்ட போட்ட ரெண்டு மரக்கா காலுக்குன்னா தொங்குது, ஓட்டக்குள்ள காலை விட்டு ஒலமூடிக்குள்ள தலையை விட்டு வீட்டை விட்டு வெளியே வராரு வீராசாமி நாயுடு. காத்து போக ஒரு ஓட்ட, மூத்திரம் போக ஒரு ஓட்ட, பார்த்து பார்த்து நடந்து வராரு பரமசிவ முதலியார். மணி ஐயரை கேட்க போனால் மாசி வீதிக்கு ஓடுறாரு, ஐயங்காரை கேட்க போனால் ஆவணி வீதிக்கு ஓடுறாரு, கிருஷ்ணசாமி முதலியாரோ கிடுகிடுன்னு ஓடுறாரு, விட்டல்ராவை கேட்க போனால் விடுவிடு விடுன்னு ஓடுறாரு. முட்டி மோதி ஓடி போய் கச்சேரிக்குள்ளே ஒளியிறாங்க, முட்டிக்கு கீழே ஒன்றுமில்லை முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. வெடைச்ச கழுத மூக்கு மாதிரி பெரிய ரெண்டு ஓட்டக்குள்ள நடக்கிற காலை திணிச்சுக்கிட்டு நண்டு போகிறத பாருங்கடி, பட்டு போன சொரக்குடுக்கையில் பாதத்தை ரெண்டையும் விட்டுக்கிட்டு எட்டு வச்சு நடக்கிறத கிட்ட நின்று பாருங்கடி, பஞ்சகச்சமும் அங்க வஸ்திரமும் பறந்து போச்சு பாருங்கடி, வெள்ளக்கார சம்பளத்துக்கு போட்ட விஷத்தை பாருங்கடி, வேளாச்சாரி மருத கோணார் பாட்டை கொஞ்சம் கேளுங்கடி அப்படின்னு ஒரு கும்மி பாட்டு. இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு வழியாக போலீஸ்காரவங்க ஆடை இதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் ஆயிடுச்சு. எல்லாரும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ சகஜ நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏச்சு பேச்சுகள் எல்லாமே அப்படியே தூவான மாதிரி நின்று அடங்கிருச்சு. போலீஸார் யூனிஃபார்ம் போட்டபடி கச்சேரிக்கும் கலெக்டர் அலுவலகத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அணிவகுப்பு மரியாதை செய்கிறது, வழக்குகளை பதிவு பண்ணுறது, அதை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறது, இந்த வேலைகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு. எஸ்பி வில்சனும் டிஎஸ்பி பிரவுஸும் அடிக்கடி அவங்க அலுவலகத்துக்கு வர சொல்லி போலீஸுக்கான நடைமுறை பயிற்சிகள் எல்லாமே கொடுத்தாங்க. இங்கிலாந்தில் இருக்கிற போலீஸ் முறையை பற்றி அவங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. போலீஸார் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்ட பணிகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கச்சேரியோட சக்கரம் மெல்ல உருள ஆரம்பிச்சது. முன்பின் பழக்கமில்லாத ஒரு புதிய பாதையில் அப்படியே உருண்டு போகுது. நீதிமன்றத்துக்கும் அதுக்குமான கண்ணி வந்து கண்ணுக்கு தெரியாத நிலைமையில் இருந்து இப்போ வந்து பழக பழக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு பலமடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏட்டு கோபாலையரோட மேஜையில் பெரிய பெரிய நோட்டுகள் அடுக்கி வச்சுருந்தாங்க. அவர் எப்பயுமே வீதியை விரித்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த வீதியில் போகிற எல்லாருக்கும் கச்சேரிக்குள்ளே உடுப்பு போட்டு உக்காந்துருக்கிற கோபாலையரையும் மற்றவங்களையும் எட்டி பார்த்துட்டு நடந்து போகிறது ஒரு வேலையாகவே இருந்துச்சு. ஒரு நாள் எஸ்பி அலுவலகத்துக்கு கூப்பிட்டதுனால இந்த கச்சேரி போலீஸார் எல்லாரும் போயிருந்தாங்க. வழக்கம் போல் அவங்கக்கிட்ட வாழை மட்டை மாதிரி ஒன்றை காமிச்சு, இன்னிமே இடுப்பில் யூனிஃபார்முக்கு மேலே இதை கட்டிக்கிறணும் அப்படின்னாரு டிஎஸ்பி பிரவுஸ். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கையில் வாங்கி பார்த்து கேட்டால் அதுக்கு பேர் பெல்ட் அப்படின்னு சொல்லி அதோடய பயன்பாட்டையெல்லாம் விளக்குனாங்க. அதை மாட்டு தோலுனால செய்வாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொன்னாங்க. சில பேருக்கு அது திகைப்பாக இருந்துச்சு. ஆனால் அக்ரஹாரத்திலிருந்து வந்திருக்கிற அஞ்சு போலீஸாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. வெள்ளக்காரனோட போலீஸ் உடைக்குள்ளேருந்து புதுசு புதுசாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சி கோபாலையர் அப்படின்னு நொந்து போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து மற்ற நாலு பேரையும் இணைச்சிக்கிட்டு ஒரு ஆட்சேபனை மனு ஒன்று தயார் பண்ணி எஸ்பி வில்சன் கிட்ட கொடுத்தாரு. எங்கள் சாஸ்திரப்படி இதெல்லாம் நாங்கள் அணிய முடியாது, அதனால் இதை அணியறதுலேருந்து எங்களுக்கு விளக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். இவங்களுக்கெல்லாம் பூட்ஸ் எதில் செஞ்சதுன்னே தெரியல, அதனால் அதுக்கு பிரச்சனை வரல, இதை சொன்னதுனால பிரச்சனை.
எஸ்பியும் மனுதாரர்களோட விளக்கங்கள் எல்லாத்தையும் முழுசாக கேட்டுட்டு நான் கலெக்டர்கிட்ட கலந்து பேசிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த நிலைமையில் மற்ற போலீஸெல்லாம் வேறு வழி இல்லாமல் பெல்ட்லாம் மாட்டிட்டு கச்சேரிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கோபால ஐயரும் மற்ற நாலு பேரும் பெல்ட்டு கட்டாமல் அரைஞான் கயிறை வந்து இடுப்புக்கு மேலே இறுக்கி கட்டிக்கிட்டு வந்துட்டு போனாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, மற்ற நாலு பேருக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை கோபால ஐயருக்கு மட்டும் வந்துச்சு. தலைமை ஏட்டு அப்படிங்கிற முறையில் அவர் தான் வந்து அடிக்கடி கலெக்டரை போய் பார்க்கணும், எஸ்பியை போய் பார்க்கணும். பார்க்குறப்பையும் சரி, விடை வாங்கிக்கிட்டு வர்றப்பையும் சரி, சல்யூட் அடிக்கணும். இன்னொரு ஏட்டு வந்து வீராசாமி நாயுடு, கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் நல்லா கச்சிதமாக சல்யூட் அடித்து முடிச்சிருவார். ஆனால் கோபால ஐயர் நல்லா அப்படி செய்ய முடியல. காரணம், கோபால ஐயர் சல்யூட் அடிக்கிறப்ப அந்த அரைஞான் கயிறு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. அந்த அரைஞான் கயிறுக்கு வந்து கலெக்டரையோ எஸ்பியையோ தெரியாதுல்ல, அதனால் இவர் வலது கையை தூக்கி சல்யூட் அடிக்கிறப்ப கயிறு மேலே ஏறிக்கிட்டு ட்ரௌசரு கீழே இறங்கும். பக்கத்தில் இருக்கிற வீராசாமி நாயுடு சாமி அப்படின்னு மெல்ல குரல் கொடுத்ததோ வேக வேகமாக சட்டையை உள்ளே விட்டுக்கிட்டு ட்ரௌசரை மேலே ஏற்றி அரைஞான் கயிறை இறுக்கி கட்டி சரி பண்ணிக்கிடுவார். அது மட்டும் இல்லை, அரைஞான் கயிறை இப்போ வெளியில் எடுத்துக்க ஆடைக்கு மேலே கட்டுறாருல, அதனால் உள்ள கோவணம் கட்டுறதுல பெரிய சிக்கல். இந்த சிக்கலை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாமல் யோசித்து யோசித்து ஒன்றும் பிடிபடாமல் கடைசியாக ஒரு தாசி குஞ்சரம் தான் ஒரு வழியை கண்டுபிடிச்சி சொன்னான். இன்னொரு அரைஞான் கயிறை கட்டி விட்டா என்ன, இடுப்பில் மற்ற கடைகிற மாதிரி ரெண்டு கயிறு கட்டியிருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தில் பாரியாள் கேட்டா. இப்படியெல்லாம் கேள்வி வர ஆரம்பித்தது ஆற்றுலையோ பொன்மேனியில் இருக்கிற தன்னோட தோப்புலையோ குளிக்கிறது அடியோடு விட்டார். இப்படி சல்யூட் அடிக்கிறதுல ஆரம்பித்த பிரச்சனை எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஐயர் வந்து இப்படி ரொம்ப கவனமாகவே சல்யூட் அடிக்க அடிக்க எஸ்பி வில்சன் வந்து நிறையா தடவை முகம் சுழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த நிலைமை நீடுச்சுன்னா வீராசாமி நாயுடு இன்ஸ்பெக்டர் ஆனாலும் ஆயிடுவார் அப்படின்னு வேறு இவருக்கு ஒரு சந்தேகம். இன்னும் கொஞ்சம் பேர் வேறு அதே மாதிரி சொன்னாங்க. அதனால் ஒரு முடிவு பண்ணார், வேறு வழியே இல்லாமல் பெல்ட் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஆனால் இந்த முடிவை கேட்டு அந்த அக்கரகாரமே கொதிச்சு எழுந்துருச்சு. இது சாஸ்திர விரோதம், ஐதீகத்துக்கு புறம்பானது, அக்கரகாரத்துக்கே தீட்டுப்பட்டுரும் அப்படின்னு ஒரு ஆட்சேபனை. பெண்களெல்லாம் முகத்துக்கு நேராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சாஸ்திரம் அனுஷ்டானமெல்லாம் தெரியாதவா கிட்ட வேலைக்கு போனால் இப்படி தான் ஆச்சாரம் தவறி பேசுவேள். காலம் மாறிண்டே இருக்குது, நாம் வெறுமே சாஸ்திரத்தை சொல்லிகிட்டே உட்காந்துருக்க முடியாது. பாருங்கோ, விவிலியத்தை வசன நடையில் அச்சு பதிப்பிச்சிருக்கா, எவ்வளவு நல்லா இருக்குது. நாம் இன்னும் அக்ரஹாரத்தை தின்னப்பள்ளிக்கூடத்தை நம்பி குருத்தோலையை பிச்சுண்டு இருக்கோம் அப்படின்னு அறிவர். பசுமலையில் அவா நடத்துகிற ஸ்கூலுக்கு போனால் இங்கிலீஷ் வரும், சாஸ்திரத்தை சொல்லிகிட்டே சாஸ்திரிக்கிட்ட போனால் சொல்லி பொறுக்கி இடுப்பு வழி தான் வரும். குலங்கெட்டவாளோட உட்காந்து படிக்க சொல்கிற சாஸ்திர துவேஷிகள் அக்கரகாரத்துக்குள்ளே வந்துட்டாளே சிவசிவா. சாஸ்திரங்களை மீறி பெல்ட்டு கட்டுனா அக்கரகாரத்தில் இருந்தே விலக்கிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுகள் வந்துச்சு. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கோபால் ஐயர் முத பின்வாங்கினார். அப்புறம் கொஞ்ச நாளில் அக்கரகாரம் அமைதியாச்சு. ஆனால் அந்த அமைதியுமே கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. வீராசாமி நாயுடு பெல்ட்டை நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு கச்சிதமாக சல்யூட்டை அடிக்க அடிக்க ஐயரோட மௌனம் அப்படியே மாறிக்கிட்டே இருந்துச்சு. அக்ரகாரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கோபால ஐயருக்கு ஆதரவான குரல்கள் எல்லாம் வந்துச்சு. இங்கிலீஷ் படித்து இங்கிலீஷ்காரங்கிட்ட வேலை பார்க்குற பிராமண குடும்பங்கள் எல்லாம் கோபால ஐயர் பக்கம் நின்றுச்சு. அக்ரகாரத்தோட எல்லா திண்ணைகள்லேயும் எதிர்வாதம் பண்ணுறதுக்கு ஒருத்தராவது தயாரானாங்க. எழுகடல் அக்ரகாரம் வந்து இப்போ பார்க்கடல் மாதிரி ஆயிடுச்சு. அக்ரகாரம் அப்படியே அலை அடிப்பில் தத்தளிக்குது. சாஸ்திரத்தை மட்டும் பார்த்துண்டு படிச்சுட்டு இருந்தால் கோயிலுக்கு குறுக்களாக தான் போகலாம், கோர்ட்டுக்கு குமாஸ்தாவாக முடியாது, ரூபாய் கணக்கில் நோட்டை எண்ணி வாங்க முடியாது. நைவேத்தியத்துக்கு வெண்ணெயை வச்சே இன்னும் காலம் தள்ளின்னு இருந்தோன்னா அப்புறம் நாயக்கமாரெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆகிடுவா, பிள்ளைமாரெல்லாம் சப்ஜட்ஜ் ஆகிடுவா, நாம் குமாஸ்தாவிலே உக்காந்துருக்க வேண்டியது தான். முன்ன மாதிரி எல்லோரும் போய் கோர்ட்டில் பேச முடியாதுன்னுட்டான் வெள்ளக்காரன். புதுசாக பாஷை கொண்டு வந்திருக்கான், அதை எழுதுனா தான் கோர்ட்டுக்கு போக முடியும்னுட்டான். நாளுக்கு நாள் நிலைமை மாறிண்டே இருக்குது, நாம் மட்டும் மாறாமல் இருந்தோம்னா நஷ்டம் லோகத்துக்கு இல்லை நமக்கு தான். சாஸ்திரத்தை லாப நஷ்ட கணக்கு வச்சுட்டு பேசுகிறவாக்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? அதுதானே, ரூபா சம்பளத்துக்காக ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் விற்கிறவாளுக்கு அக்கரகாரத்தில் என்ன வேலை? பார்க்கடலை கடைஞ்சிக்கிட்டே கிடந்தாங்க. ஒரே பெரிய ரெண்டாக பிரித்து மாறி மாறி இழுத்தாங்க. கோபால ஐயர் உள்ளிட்ட அஞ்சு பேருக்கான பெல்ட்டு கச்சேரி சுவரில் அமைதியாக தொங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நாள் அதிகாலையில் கோபால ஐயர் கச்சேரிக்கு வந்தார். உள்ளே யாருமே இல்லை. சுவத்தில் தொங்கிக்கிட்டு இருந்த பெல்ட்டுகளை பார்த்தாரு.
கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதில் ஒன்றை எடுத்து கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு இடுப்பில் கட்டினார். உடம்பு முழுக்க ஒரு நடுக்கம் கொடுத்துச்சு. கொஞ்ச நேரம் மூச்சு இழுத்து விறப்பாக நின்றுக்கிட்டு இருந்தார். அப்புறம் மெதுவாக கண்ணை திறந்தார். இப்போ கச்சேரிக்குள்ளே வலது ஓரத்தில் அரை இருட்டில் உட்காந்துருந்த வீராசாமி நாயுடு, என்ன சாமி உங்கள் சாஸ்திரமெல்லாம் வெள்ளக்காரனோட 12 ரூபா சம்பளத்துக்கு வளைஞ்சு கொடுத்துருச்சே அப்படின்னாரு. நாயுடுவோட குரல் இப்போ கோபாலையரை முட்டி தூக்கி எரிஞ்சது. ரத்தமும் சதையுமா எழுகடல் அக்ரஹாரத்தில் போய் விழுந்தார். அக்ரஹாரம் அப்படியே சாபம் போட்டுச்சு. அவமானத்தோடு வந்து வெள்ளக்காரன் தந்த அதிகாரத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டார். அதிகாரம் எல்லா அவமானங்களையும் வலியையும் தாங்கிக்கிற போதையை கொடுத்துச்சு அவருக்கு. அடுத்த நாள் அக்ரஹாரம் கொந்தளிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. சுப்பு பட்டர் அப்படிங்கிறவர் தான் அக்ரஹாரத்தோட பெரிய மனுஷர். கோபால ஐயரோடையும் அவரோட குடும்பத்தோடையும் எந்த உறவு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்சார். யாரும் மறுத்து பேசலை, அதனால் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பொன்மேனி கிராமத்தில் பலகாணி நிலமும் மாதம் 12 ரூபாய் சம்பளமும் வாங்குகிற கோபால ஐயரை அண்டுனா எது வேணாலும் கிடைக்கும். சுப்பு பட்டர் அண்டுனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் அக்ரஹாரத்தில் எல்லாருக்கும் இருந்துச்சு. மறுநாள் சாயந்தரம் பெல்ட்டை கட்டிக்கிட்டு கோபாலையர் வீட்டுக்கு வராரு. சாரப்பாம்பு இடுப்பில் கட்டின மாதிரி இதை கட்டிண்டு வந்திருக்கேளே அப்படின்னு பதறிய மனைவியை சமாதானப்படுத்தவே பெரிய பாடு. கழட்டின பெல்ட்டை வீட்டில் எங்கே வைக்கிறது அப்படின்னு ஒரு சர்ச்சை. வாசப்படி வராண்டாவோட ஓட்டு முகட்டில் சொருக்கி வைக்கிறதை தவிர ஐயருக்கு வேற வழி இல்லை. பார்த்து ஓய் திரும்ப அந்த மருத கோணார் கும்மி பாடியில் போகிறாரு அப்படின்னு நண்பர்கள் எல்லாம் கேலி பேசிட்டு வேற போனாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எஸ்பி வில்சனே பாராட்டுற மாதிரி சல்யூட் அடித்தார் கோபால் ஐயர். மாட்டு தோலில் செஞ்ச அந்த பெல்ட் அவரை அப்படியே கச்சிதமாக பிடிச்சிக்கிருச்சு. அவரும் அதை விட கச்சிதமாக அந்த பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டார். இந்த கச்சேரியில் வீராசாமி நாயுடு இருந்தார்ல, அவர் எப்படி போலீஸுக்கு வந்து சேர்ந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற பாலவனத்தை ஊருக்காரர். ராணி மீனாட்சி வந்து விஷம் கொடுத்து செத்து போய் மதுரை அரண்மனை முகமதியர்கள் கைக்கு போச்சு இல்லை, அப்போ வந்து அங்கே வேலைக்காரவங்களா வந்து பலிஜவார் குடும்பத்தினர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த முஸ்லீம் எல்லாம் வந்ததுமே தப்பிச்சு வெள்ளிக்குறிச்சி பெரியகுளம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊர்களுக்கு ஓடி போனாங்க. 5 தலைமுறைக்கு அப்புறம் அந்த குடும்பங்கள் ஒன்றுலேருந்து சொக்கப்ப நாயுடு அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவருக்கு பேர் அந்த காலத்தில் காவடி சாமியார். மதுரை வட்டாரத்தில் ரொம்ப பிரபலம், வசதியானவர், நிலபலமெல்லாம் இருந்துச்சு. ஒரு தடவை பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போனவர் திரும்பி வந்து காவடியை இறக்கவே இல்லை, காவி உடையும் கலட்டலை. மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மண்டபத்திலே இருந்துக்கிட்டார். சாப்பாடு வீட்டிலேருந்து போகும். விவசாய மேற்பார்வையும் உண்டு. திருப்பரங்குன்றம் பழனி திருச்செந்தூர் அப்படின்னு வருஷா வருஷம் காவடி எடுத்து போய்கிட்டே இருப்பார். அவருக்கு பின்ன பெரிய கூட்டம் எப்பயுமே போகும். சாமி அவர் கனவுல வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாலவனத்தில் பெருமாள் கோயிலுக்கு முன்னால் 70 அடி நீள அகலத்தில் தெப்பக்குளம் ஒன்று தோண்டினார். காவடியோட வண்டி கட்டி போய் ஊர் ஊராக வசூலில் இறங்கினார். கொஞ்சம் கொஞ்சமாக காவடி சாமியை பற்றி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெப்பக்குளத்துக்கு கரைக்கல் படிக்கல் எல்லாம் வச்சு 4 வருஷத்தில் தயாராகிருச்சு. அதில் குளிச்சா புண்ணியம் அப்படிங்கிற செய்தி வேற பரவிக்கிட்டே இருந்துச்சு. ஊர் ஊராக சுற்றி சுற்றி திரியறதில் சுகங்கன்றிருந்த சாமி இப்போ பருத்தி வியாபாரியாக வேற ஆயிட்டார். மதுரை பக்கம் வண்டி போகிறப்பையெல்லாம் பசுமலையில் நிப்பாட்டுவார். உள்ளே போய் அமெரிக்கன் மிஷினரி பிரசரித்துக்கிட்டு இருந்த யுனைடட் சர்ச் ஹெரால்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட பிரதியை வாங்குவார். அப்போ அமெரிக்க உள்நாட்டு போர் வந்து முடிவை நெருங்கிக்கிட்டு இருக்கிற சமயம். அங்கேருந்து பருத்தி வரவு நின்று போய் இந்திய பருத்திக்கு தான் ஏக கிராக்கி. அந்த பேப்பரில் வந்து பருத்தியோட நடப்பு விலை அச்சாகியிருக்கும். அதை வாங்கி பார்க்குறதுக்காகத்தான் உள்ளே போவார். ரெவரண்ட் சேனலரோடையும் அவருக்கு வந்து பழக்கம் இருந்துச்சு. மிஷினரிகள் வந்து அந்த காலத்தில் பாவப்பட்ட மக்களை வந்து தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பெரிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் வந்து அதுக்காக மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கிற பிரமுகர்களில் இருக்கிறதுலையும் அதிக கவனம் வச்சுருந்தாங்க. பசுமலை மிஷினரி இதே மாதிரி ஏற்கனவே மேலூர்லேருந்து அப்பாவு அப்படிங்கிற கள்ளர் பிரமுகரை வந்து கிறிஸ்தவராக மாற்றிருந்துச்சு. அவர் வந்து பெரிய அம்பலக்காரர், அன்னதானம் இடுறதுல வந்து ரொம்ப நாட்டம் இருக்கிறவர், விஷக்கடிக்கு வந்து மந்திரிக்கிறவர் வேற. அதனால் அவர் அந்த வட்டாரத்தில் ரொம்ப செல்வாக்கு மிக்கவர். இப்போ வந்து அவர்னால அவரை வந்து கிறிஸ்தவராக மாற்றினதுனால அவர் கணிசமான மந்தைகளை தேவாலயத்துக்குள்ளே ஓட்டிக்கிட்டு வந்தார். காவடி சாமிக்கும் பாலவனத்து ஐயங்கார்களுக்கும் தகராறு. விஷயம் இதுதான்,
அபிஷேகத்துக்கு கொடுத்த கரும்பு சாறை வந்து சன்னதிக்குள்ளே ஒளிஞ்சு அர்ச்சகர் குடிக்கிறத காவடி சாமி பார்த்துட்டார். அவர் அந்த வேலையிலிருந்து தூக்கணும் அப்படின்னு காவடி சொல்ல அக்கரஹாரம் மறுக்க சிக்கல் பெருசாகி நாடெல்லாம் அதே பாட்டாக கடந்துச்சப்ப. இதை பயன்படுத்தி தம்மோட சபைக்கு வந்து இவரை சாமியை இழுக்கணும் அப்படின்னு கத்தோலிக்க மிஷன் வந்து முடிவு பண்ணுச்சு. சொல்லப்போனால் சாமிக்கு உண்மையில் இதில் நாட்டமெல்லாம் இல்லை. அவர் வந்து நல்ல செலவாளி, உல்லாச பெருவழி. பசுமலையில் ஒரு கிறிஸ்தவ பொண்ணை சாமி வந்து கல்யாணம் கட்டினார். அதனாலேயே தேவனை வந்து ஒத்துக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனால் மற்றவங்களை, பக்தர்களை வந்து தேவன்கிட்ட கொண்டு வர்றதில் இந்த சாமிக்கு வந்து ஆர்வம் இல்லை. பருத்திய வாரத்தில் தான் குறியாக இருந்தார். பயணங்களுக்கெல்லாம் மிஷன்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணார். மிஷன் பார்த்துச்சு, இவர் ஆளுகளையும் கூப்பிட்டு வரமாட்டாரு, சாமியை வந்து பொருட்படுத்தவே இல்லை மிஷன். அப்புறம் சாமி வந்து பழையபடி தாம்போக்கில் திரிஞ்சார். பசுமலைக்கு வர்றப்போ மட்டும் கிறிஸ்தவனாக இருப்பார். சாமி செஞ்ச ஒரே நல்ல காரியம் என்னன்னா, ஊரில் இருக்கிற சொந்தக்கார பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பசுமலை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார். அப்படி அந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்தவன் தான் வீராசாமி. படிப்பை முடித்ததுமே வாத்தியாராக போயிருக்கலாம், ஆனால் வீராசாமியோட அம்மா ருக்மிணி அம்மாள் என்ன சொல்லிட்டா, மகன் வந்து கிறிஸ்தவன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருந்துட்டான். மதுரையில் மதுசூதன செட்டி அப்படிங்கிறவர் கடையில் வந்து கணக்கரா சேர்ந்தான் இவன். ஒரு நாள் வீதி வழியாக போன தகராறு ஒன்றுக்குள்ளே வீராசாமி தேவையில்லாமல் புகுந்து அடித்து நொறுக்குனதை கடையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்த செட்டியார் அவனுக்கு வியாபாரமெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னார். போலீஸுக்கு ஆள் எடுக்கிறத கேள்விப்பட்டு வீராசாமி மிஷினரியில் படித்ததுனால இங்கிலீஷ் வர தெரியும்ல, அதனால் அவனை வந்து அங்கே அனுப்பி வச்சார். அதுதான் வீராசாமி நாயுடு அப்படிங்கிறவர் போலீஸான கதை. ஆனால் இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும், இந்த போலீஸ்கார உத்தியோகங்கிறது கௌரவமான உத்தியோகமா, அதுக்கு பெரிய வேலை இருக்கா, பெரிய மரியாதை இருக்கா, இல்லை ஏதோ ஒரு கேலிக்கு உரிய வேலைதானா அப்படிங்கிற கேள்வி வந்து மக்களுக்கு நடுவில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அவங்களுக்கு எப்போ அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் வந்து விளக்கமாக பார்க்கலாம். காத்துக்கிட்டே இருங்க. மிக்க நன்றி, வணக்கம்.